இப்போ முதல்ல பார்க்க வேண்டியது அனைவரும் விரும்பி வாழ்க்கையில் ஒரு தரமானு போயிட்டு வரணும் சுவாமி, கண்டிப்பாக அங்கே இருக்கணும். என்ன இராணுவம், என்னமா பெருமாள் வச்சுட்டுருக்கார், உள்ளே போகனா நிற்க முடியறதா, போக முடியறதா, குரங்குகள் தான் சௌக்கியமாக சேவிக்கிறது, நம்மால் போகக்கூட முடியாது போல் இருக்கு. அயோத்தி என்னும் ஆச்சரியமான பட்டணம், ராமனுடைய அவதார பூமி, ஸ்ரீராமன் அவதரித்தான்னு சொன்னாலே தயரதன் பெற்ற மரதமடி தடத்தினையே ஆழ்வார் சாதிக்கிறார். கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ, புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னெண்ணியே, நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும், நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. அம்மாழ்வாருடைய பாசம், ராமன் கிளம்பி பரமதத்துக்கு போறாராம், அப்போது அந்த தேசத்தில் இருந்த புல்லு எறும்பு மண் மட்டை பூனை குதிரை மக்கள் ஒத்தர மிச்சம் விடாத அத்தனை பேரையும் தன்னோட வைகுந்தத்துக்கு அழைச்சுட்டு போட்டார். ஏன்னா ஒரே காரணம், அயோத்தியாவாசிகள் இல்லையோ. அப்படி என்ன அந்த ஊருக்கு பெருமை, முக்தி தரும் க்ஷேத்திரங்களில் முதல் க்ஷேத்திரம் அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரிகா, ஏழு க்ஷேத்திரங்கள்னு முதல் நாளே சொல்லியிருக்கேன். அதில் முதன்மை பெற்ற க்ஷேத்திரம் அயோத்தி என்பது ஏதோ க்ஷேத்திரம் அல்ல, ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கிற ஒரு சிறு பகுதியை பகவான் பிரம்மாவுக்கு கொடுக்க, பிரம்மா தன் மகன் சுவயம்புவ மனுவுக்கு கொடுக்க, மனு கொண்டு வந்து சரயூ நதியின் தெற்கு கரையில் எழுந்துருள பண்ணினான். அங்கிருந்து பெற்று வரப்பட்ட பெருமாள் மனுவனுடைய பிள்ளைதான் இக்ஷ்வாகு. இக்ஷ்வாகு வம்சத்து ரிஷிகள் எல்லாரும் எல்லாரும் ராஜ ரிஷிகள். அவ ஒத்தரும் இந்த பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணியிருக்கா. அயோத்தியான்னு அர்த்தேன தெரியுமோ, யோத்தும் நசக்கியாயித்து அயோத்தியா, அதை எதிர்த்து சண்டை போடவே முடியாதான், ஒன்று உள்ளே போகவே முடியாதான், தகர்க்கவே முடியாதான். இப்போ அப்படி தானே இருக்குது. அன்னைக்கு எந்த வேளையில் பேர் வச்சுட்டு போனார்களோ இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. இப்போது ராமன் ரொம்ப சாமர்த்தியக்காரர், பெரிய ராஜா ஒல்லியோ. ராஜாக்களே எப்பவுமே தொண்டர்களை வேலை வாங்கிட்டே இருப்பாள். அவங்கான்னு ஒரு ரெண்டு நிமிஷம் படுத்துட்டா இவாளுக்கு ஆகாது, வேணும்னு கொஞ்சம் கொட்டிட்டு இந்த இடத்த இன்னொரு தரம் பெருக்குன்னுவா. இப்போ தானே பெருக்கிட்டு போனேன்னா அழுக்கு இருக்கு பார், இன்னொரு தரம் பெருக்குன்னா வேலை செஞ்சுட்டே இருந்தால் தான் வேலைக்காராக ஒழுங்காக இருப்பாளாம். நம்ம எல்லாருமே வேலைக்காரா தான், இங்கே யாரும் முதலாளி இல்லை, இங்கே யாரும் வேலைக்காரன் கிடையாது. மொத்த பேர் ராமச்சந்திரனுக்கு வேலைக்காரன் தானே இப்போ. அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், அபராஜிதா நாம் அது தனி ஊர், நம்ம பேசாமல் இருந்தோம்னா இங்கே ஒத்துரு ஒன்றும் பண்ண மாட்டா, கொஞ்சம் வம்ப கிளப்பி விடுவோம், சக்கரவர்த்திக்கு காவல் போகாதுன்னு அவனுக்கு தோண்டிடுச்சு. அதனால் எத்தையோ கிளப்பி விட்டார். கிளப்பி விட்ட உடனே இப்போ சக்கரவர்த்திக்கு ஒரே காவல், எங்கே பார்த்தாலும் துப்பாக்கி தான், எங்கே போனாலும் பெருசு பெருசு தான், அங்கங்கே இரும்பு தும்பு எல்லாத்தையும் கட்டி வச்சுருக்க, மொத்த இராணுவமயம். நம்ம பாட்டுக்கு ரொம்ப சௌக்கியமாக போகலாம். இவ்வளவு இருக்கே என்ன, நிஜமா அன்னைக்கு அயோத்தியில் ராமன் இருக்க சேர்ந்திருக்கா தானே, அங்கேயும் எத்தனை காவலாளிகள் இருப்பா, எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி. அதனால அயோத்தியா நகரமே அபராஜிதா, தோல்வியே இல்லாத ஊர், வைகுந்தத்தின் ஒரு சிறு பகுதியாக இருக்கும் ஊர் வைகுண்டத்தினுடைய பாகம். ஆழ்வார்களிலே நம்மாழ்வார், குலசேகராழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடிப்புடியாழ்வார், திருமங்கியாழ்வார் ஆகியவர்கள் பல்லாண்டு பாடியிருக்கார். சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே, அற்றவர்கள் கருமருந்தே அயோத்தி நகர் கதிபடியே, கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்தின் கனிமணியே, சித்தவதன் சொல்கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ அயோத்திமனே தாலேலோ என்று குலசேகராழ்வார் பாடியிருக்கார். தொண்டரடிப்புடி ஆழ்வார் சாதிக்கிறார், இவர்தான் அயோத்திமன், அயோத்தியிலே அவதரித்தார். ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ கௌசல்யா அஜனயத்ராமம், நல்ல சித்திர மாசத்திலே நவமி திதியிலே கர்க்கடக லக்னத்திலே புனர்வசு திருநக்ஷத்திரத்திலே கௌசல்யை மணிவயிறு வாய்த்தாள். வல்லரக்கர் புக்கழுந்த வரதன் தயரதன் பெற்ற மரதமணி தடம். அயோத்திக்கு போனோம்னா சேவிக்கலாம் சேவிக்கலாம், மூணு நாளான தங்கணம். சரயுன்னு சொன்னேனே சரஸ் யு, அதாவது பிரம்மாவனுடைய மானசரஸ் மனசு தான், பிரம்மாவனுடைய மனசே ஒரு பெரிய பொய்கையா, அவருடைய மனசுல பெருமாளை நினைச்சு நினைச்சு கசிஞ்சு கசிஞ்சியே ஒரு நதி ஓடி வந்துதான், அதுதான் சரயுன்னு பேர். அந்த சரயுனுடைய தெற்கு கரையில தான் இந்த பெருமாளை எழுந்துள்ளி இருக்கார். சரயு நதிக்கரையில் கோதானம் பண்ணுவது மிக மிக சிறந்தது. சுவாமி அப்படின்னா 30,000-40,000 ஆகுமே, நாங்கள் மொத்த யாத்திரைக்கே 15,000 தானே நினைச்சுட்டு இருக்கோம், ஒரு பசு கொடுக்க முடியுமானார். அப்படியெல்லாம் பெருமாள் நமக்கு கட்டம் வைக்கவே மாட்டார். நம்ம அங்கே போனா கரையில் இருக்கிற படிக்கட்டு படித்துறையில ஒரு 4-5 பசுக்களை கண்ணுக்குட்டியோடு வச்சுருக்கா. நம்ம அங்கே போகணும், நம்ம கூப்பிடுவா, நம்மால் முடிஞ்சது 100, 200 என்னவோ அதை கொடுத்துட்டு இந்த கண்ணுக்குட்டியினுடைய வாழை பிடிச்சிக்கணும், வாழை பிடிச்சி தானம் கொடுத்துருவா. அதை வாங்கிக்கிறதுக்கு அங்கேயே பிராமணர்கள்லாம் இருக்கா, அவ்வளோதான். அந்த மாடு இவர்கிட்டேருந்து அவர்கிட்டையும் போகாது, அவர்கிட்டேருந்து இவர்கிட்டையும் வராது.
அந்த பசுமாடு அங்கேயே தான் இருக்கும். ஆனால் அந்த 200 ரூபாய் தானம் அப்படின்னா என்ன, நம்மளால 30,000 ரூபா கொடுக்க முடியாது. ஆனால் அங்கே ராமனுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். இப்போ எப்போ புண்ணிய நதியினுடைய கரைக்கு போனாலும் தான தர்மங்கள் செய்யணும். அது 5 or 10 or 15 நம்மால் என்ன முடிஞ்சதோ ராமன் அன்னைக்கு கொடுத்துருப்பார், அந்த ராமானுகிரகம் நமக்கு வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டே பண்ணணும். முக்கியமான இடம் ராமுக்கா ஜென்மபூமி, ராம ஜென்மபூமி, ராம் லல்லான அந்த பெருமாள் திருநாமம் சின்ன விக்கிரக வடிவத்தில் ரொம்ப ஆச்சரியமாக எழுதியிருக்கார். ராம ஜென்மபூமியை சேவிச்சுன்னுட்டு ராமனுக்கும் சீதைக்கும் அந்தப்புறம் கனகபவன் பேர், ரொம்ப ஆச்சரியமான இடம். அங்கே அந்த மண்டபம் முழுக்க தங்கமாக இருந்து தான் பெருமாள் தாயார் சீதை லக்ஷ்மணன் பரதன் மொத்த பேரும் தங்கமாக எல்லாம் படுத்தே. எத்தனை நாளாக எத்தனை இடத்துல பெரும் கொள்ளைகள், எத்தனை படையெடுப்புகள், ஆனால் இது இத்தனையும் தாண்டி சனாதன தர்மம் இம்மி அசையாது நிற்கிறது பாருங்க. உலகத்தில் எங்கேயுமே இதை பார்த்துருக்கவே முடியாது. இப்போ எங்கேயானு ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து படையெடுத்துட்டாலும் அவ்வளோதான் அந்த நாடே மாறி போடும். ஆனால் நம்ம நாட்டை இனிமே பாக்கியிலே படையெடுத்த ஆண்டவா இத்தனை பேர் இருந்தாலும் நம்ம என்ன அப்படியே தானே இருக்கும். அத்தனை இடங்களும் ஜாகிரதையாக இருக்குது. எவ்வளோ பெரிய புயல் அடிச்சிருக்கு துவாரகையிலே ஒன்றாகலை, பெரிய புயல் அடிச்சிருக்கு புரியலே துவாரகை முழுக்க பூகம்பம் வந்திருக்கு ஒன்றாகலை. பூகம்பம் இருக்கட்டும் புயல் இருக்கட்டும் இயக்க சீற்றம், எத்தனை அரசியல் மாற்றங்கள் காழ்ப்புணர்ச்சிகள், எத்தனை படையெடுப்பு கொலைகள் கொள்ள இத்தனை இருந்தாலும் நிற்கிறது நிற்கிறது நின்றுண்டே இருக்கும் இல்லையோ, அது அயோத்திக்குண்டான ஏற்றம், மதுரைக்குண்டான ஏற்றம். அயோத்தியிலே கனகபவனத்தில் ராமனுடைய சாயங்காலம் போனீங்கன்னா ஹாரத்தி தரிசனம் ஜூலா தரிசனம் ரொம்ப முக்கியம். சாயங்காலத்தில் ஊஞ்சல் சேவை நடக்கும், அதை சேவிச்சுக்கிறோம். சுற்றி வந்தால் பரத் பவன், பரத் பவனுக்கு கீழே தான் தசரதன் நீண்ட புத்திரகாமேஷ்டி பண்ண யாகம் பண்ணின இடம், அதை பரத் பவனில் சேவிச்சுக்கிறோம். லக்ஷ்மண் காட் குப்தார் காட் சரையு நதி கரையோரமாக போனால் லக்ஷ்மணன் பரமோதத்துக்கு போகிறதுக்காக ஒரு இடத்துல இறங்கி தான் வைகுந்தத்துக்கு போனார். அவள் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு பூலோகத்திலேருந்து புறப்படுறா, அப்போ லக்ஷ்மண் காட்டுங்கிற இடத்துல இறங்கி போனார். குப்தார் காட்டுன்னு ராமன் அங்கேருந்து இறங்கினார். என்னைக்கு தான் கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டாரோ அழகான வெள்ளை வஸ்திரத்தை தரிச்சுண்டு வசிஷ்டாச்சாரியர் நடத்த கையில் தர்ப்புல்லை எடுத்துக்கொண்டு ஊரே பின்தொடர சரையுக்கரைக்கு போனார் ராமன். அங்கிருந்து தான் பரமதத்துக்கு போனார். அது குப்தார் காட், ஹனுமான் கத்தின் இடம். அயோத்தியை காப்பாத்தின்றிருக்கிறவரே அந்த பஜ்ரங் பலி தான், பஜேரங்க பலிங்கிற இடம் இல்லையோ, பஜ்ரங் பலிங்கிறது தான் ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமி உயரமான இடத்துல உட்காண்டிருக்கார். ராமனுடைய காவலை விட இவருக்கு காவல் அதிகம். அது என்ன சுவாமி, இவரே காவல் இல்லையான்னா காவல்காரனா காக்க வேண்டாமா, அதனால தான் வச்சிருக்கார் போல் இருக்கு. இப்போ அதனால மேலே ஏறி போதான் சகப்பு திருமேன் இல்லை, அந்த மை சகப்பு மை பார்த்துருக்கோம் இல்லையோ, அதை போல் அதுலேயே சிந்தூரத்தை போல வர்ணத்திலேயே ஆஞ்சநேயர் எழுந்துள்ளிருக்கார். அமுதி செய்கிறார் அமுதி செய்கிறார், சாப்பிட்றார் சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டே இருக்கார். கீழே முழுக்க எல்லா இடத்துலையும் இனிப்பு கடை வாழ்ண்டே இருக்கா ஜனங்கள், பொட்டி பொட்டி பொட்டியாக மேலே போயிட்டே இருக்கா, ஒரு பாட்டுக்கு அமிச்சுட்டே இருக்கார். எதுக்குன்னா அவ்வளவு பலத்தோட சீதாராமர்களை ரட்சிக்கணுமோ இல்லையோ, அதுக்காகத்தான் எல்லாத்தையும் வாங்கித்தான் அமிச்சுருக்கார். அது பொட்டி பொட்டியாக அப்படியே இங்கேருந்தே அப்படியே காட்டுவா, அது தூதுபேடாவோ பாதுஷாவோ எதுவோ பாலோகலோ எல்லாம் கொடுத்துட்டே இருப்பா கொடுத்துட்டே இருப்பா. கிழ்முழுக்க கடை அவசியம் போய் சேவிக்க வேண்டி ஆஞ்சநேய சுவாமி. சரையு நதி, சரையு நதியில் ராமன் நித்தமும் எப்படி தீர்த்தமாடி இருப்பனோ அந்த ஆசையோடு நம்மும் தீர்த்தமாடலாம். அதே வால்மீகிக்கு ஒரு பவனம், ரொம்ப ஆச்சரியமான இடம் அது. 24,000 ஸ்லோகம் ராமாயண ஸ்லோகமும் சௌத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த இடத்துக்கு நடுவில் உட்காண்டினா ரீங்கரிக்கும். 24,000 ஸ்லோகமும் கல்வெட்டாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும், லவக்குஷர்களை கையில் சின்ன குழந்தைகளை பிடிச்சிருந்து நீண்ட நடிக உருவத்தோடு வால்மீகி பகவான் நின்றுருக்கார். தெற்கு பக்கத்து கோவலாட்டம் ஒரு சன்னதி, அம்மாஜி மந்திர்னு பேர் அந்த சன்னதி. நம்ம தெற்குக்காரர்களே போய் ஏற்படுத்தி பண்ணி வச்சிருக்கிற கோவில். கடைசியாக அயோத்தியிலேருந்து சற்று வெளியில் வந்தோம்னால் அந்த இடத்துல நந்தி கிராமம், பரதன் அங்கு தங்கியிருந்து தான் 14 ஆண்டுகளும் ராமனுக்கு பிரதிநிதியாக ஆண்டான். அவன் நாட்டுக்குள்ளே போகவே இல்லை, அங்கே தான் ஹனுமார் வந்து பரதனை சந்தித்து ராமன் ஜெயிச்சுட்டார் வந்துட்டுருக்காருங்கிற செய்தி சொன்னார். ஆஹ், நந்தி கிராமே ஸ்திதே கரோத்ராஜ்யம் ராம ஆகமன ஆகாங்கஷையா என்று வால்மீகி சாதிக்கிறார். ஆஹ, மூலவர் ஸ்ரீராமன் சக்கரவர்த்தி திருமகன் ரகுநாயக பெருமாள் வடக்கு திசையை நோக்கி அமர்ந்த திருக்கோலம், சீதாதேவி தாயார், சரயூ நதி பரமோத புஷ்கரணி, புஷ்கல விமானம், பரதன் தேவர்கள் முனிவர்கள் எல்லாருக்கும் சேவை கொடுத்து கொண்டே இருக்கிற பெருமான், அயோத்தியா ராமன், அயோத்தி ராமனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு